ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ மெயின் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான வீடியோ தான் ஓகே ஓகேங்களா இப்போ நீங்கள் டேரெக்டாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு இப்போ படிக்கிறோம்னு நினச்சா கூட ப்ரில்லிம்ஸு ஏதாவது ப்ரிலிம்ஸ் இப்போ வந்து குரூப் டூ ஏக்கு குரூப் ஃபோருக்கு ஏற்ற மாதிரியான தயார்படுத்திக்கிறது தான் என்னுடைய அட்வைஸபிள் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு மெயின்ஸுக்கு நல்லா படிச்சுட்டு இந்த மூணு மாதம் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு சோஷியல் அந்த சோஷியல் இஷ்யூஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாக படிச்சுட்டு திடீர்னு ஒரு எக்ஸாம் கால்ஃபர் வருது ஒரு அஞ்சு மாதத்தில் வருது அப்படின்னா நீங்கள் இந்த எஃபர்ட்லாம் வீணாக போயிடும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல ஒருவேளை நீங்கள் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து ஒரு மூணு மாதத்தில் வெளியிட்டுருவாங்க மேக்ஸிமம் மூணு மாதத்துக்கு மேலே தான் ஆகும் ஓகேங்களா நான் சொல்கிறது மினிமம் மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் வேறு நோட்டிஃபிகேஷன் வரலாம் நிறைய எக்ஸாம்ஸ் கூட நடக்கலாம் அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து கரண்ட் அஃபியர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு இது போல் குரூப் ஒன்னு கூட கால்ஃபர் வரும் ஓகேங்களா அதுக்கு அப்ளை பண்ணுறவங்களை கூட நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா அதனால் என்னுடைய இது என்னென்னா நீங்கள் டைரெக்டாக மீன்ஸ் ப்ரிஃபரபிள் கிடையாது இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டைம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்க ரிசல்ட்டு விட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா அந்த டைம் கூட குறுக காலமாக இருந்தால் கூட இந்த இந்த சில விஷயங்களை நீ தவி தவிர்க்கலாம் ஓகேங்களா சில விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம வந்து மெயின்ஸுக்கு படித்தோம் அப்படின்ட்டு ஒரு மனச்சோர்வு உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஓகே நம்ம இது வரல அடுத்த நம்ம எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காமன் சிலபஸ் ஓகேங்களா சயின்ஸ்லாம் காமன் ஓகேங்களா அதே போல் சோஷியல் இஷ்யூஸ் வந்து நீங்கள் சோஷியல் இஷ்யூஸு ஸ்கீம்ஸ்லாம் வந்து எந்த ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் கேட்கலாம் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி மற்ற தேர்வுகள் நீங்கள் எழுதுகிறவாங்களா இருந்தால் எனக்கு பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் இப்போதைக்கு படிக்காதீங்கன்னு சொல்லலாம் மெயின்ஸ்னால் நீங்கள் நார்மலாக படிச்சுட்டு வாங்க நியூஸ் பேப்பர் படிங்க அதில் இருக்கிற சயின்ஸ் விஷயத்தில் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துக்குங்க ஆனால் அது அது வந்து எல்லாமே வந்து ப்ரீலியம்ஸ்லேயும் கேட்கலாம் ஓகேங்களா ப்ரி கேட்கலாம் அதே போல் மெயின்ஸ்லையும் கேட்கலாம் ஓகேங்களா எதையுமே டீட்டெயிலாக படிங்க அப்படி டீட்டெயிலாக படிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீமியம்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக படிங்க ஓகேங்களா அது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ரிஃபரபுள் கிடையாது ஓகேங்களா மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் இப்பிலேருந்தே படிக்க ஆரம்பித்து ஒருவேளை உங்களுக்கு ரிசல்ட்டில் வராமல் போகுது நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேணாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஓகேங்களா அதே போல் நான் இத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கேன் எனக்கு வருமா வராதான்னா இட்ஸ் காமனாகவே தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா இந்த கொஷின் அடித்தா வராது அப்படின்னு ஒரு நூறு கொஸ்டின் அடித்தவங்களாம் கேட்குறாங்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஒரு வேலை அவங்க நல்லா படிச்சிருக்கலாம் நூற்றி இருபது கொஸ்டின் ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் அடிக்கிறவங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா படிச்சிருக்காங்கனு அர்த்தம் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது கொஸ்டின் எடுக்கிறவங்களா ஒரு மாடரேட்டான அவங்க நல்லா படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு தான் போயிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆனால் நூற்றி இருபது கொஸ்டினுக்குலாம் வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நூற்றி இருபது கொஸ்டின்லாம் அடிச்சுட்டு இந்த வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதனால் ரொம்ப லோவாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து வேறு இப்போயே வந்து வந்து நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அடுத்த எக்ஸாம் நீங்கள் நோக்கி போகிறதா காமனு அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க ஓகேங்களா அது ப்ரிஃபரபுள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்க படிக்கலாம் ஓகேங்களா மெயின்ஸுக்கு பிள்ளைந்த ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதான் இதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ